ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்க்ஸ் வேர்ல்ட். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து சென்சார்ஸ் இருக்குது. வீட்டில், ஆஃபீஸில், காரில், ஃபோன்லன்னு எல்லா இடத்துலையுமே சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரூம்குள்ளே என்டர் ஆகும் போது லைட் ஆன் ஆகணும் அப்படின்னா சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏர் கண்டிஷனரில் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா கூட நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட சென்சார்னால் என்ன, என்னென்ன சென்சார்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சென்சார் அப்படின்னா என்ன? இது ஒரு இன்புட் டிவைஸ். இது நம்ம என்ன இன்புட் தரமோ அதுக்கேற்ற அவுட்புட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகும் போது லைட் எரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ வந்துட்டு நம்மளோட என்ட்ரியை வந்துட்டு சென்ஸ் பண்ணி லைட் எரிய வைக்கிது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்துட்டு அந்த சென்ஸ் பண்ணுறதை தான் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சிக்னலை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற அவுட்புட்டை நமக்கு தருது பார்த்தீங்களா. லைட் எரியறது தான் அவுட்புட். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு சென்சார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலாக சென்சார் வந்துட்டு இன்புட் சிக்னல் வாங்கிக்கிட்டு அதை மைக்ரோ ப்ராசஸருக்கோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கோ சென்ட் பண்ணும். அந்த மைக்ரோ ப்ராசஸரோ மைக்ரோ கண்ட்ரோலரோ என்ன பண்ணுன்னா, நம்மளோட சிக்னல் என்னன்றதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற அவுட்புட்டை நமக்கு தரும். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய லைட் ஃப்ரீக்குவன்சியோ சவுண்டு ஃப்ரீக்குவன்சியோ எதை வேணால் இருக்கட்டும், அதுக்கேற்ற எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்குவன்சியாக சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுக்கறதோட வேலை சென்சாருடையது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்டிஆர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் அதிகமாக இருக்கும் போது இதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், லைட்டு கம்மியாக இருக்கும் போது இதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக ஒரு சர்க்கியூட்டில் இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் போது எல்டிஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட் ஓப்பனில் தான் இருக்கும். ஓப்பன் மீன்ஸ் அந்த சர்க்கியூட் வந்து ஆன் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, லைட் வந்து இல்லாத போது, பவர் கட் அப்படின்ற நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும், அதாவது சர்க்கியூட் ஆன் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு நம்ம எமர்ஜென்சி லைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு எல்டிஆர் அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறதுனால தான் எமர்ஜென்சி லைட் வந்துட்டு பவர் கட் ஆன உடனே ஆன் ஆகுது, பவர் மறுபடியும் ஆன் ஆன உடனே ஆஃப் ஆகிடுது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட சென்சார்ஸ் வந்துருச்சு. டெம்பரேச்சர் சென்சார், டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார். ப்ராக்சிமிட்டி சென்சார், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பக்கத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த சென்சார் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைலில் இருக்க ப்ராக்சிமிட்டி சென்சார்னால தான் நம்ம கால் அட்டன் பண்ணும்பொழுது காதுகிட்ட கொண்டு போகும் போதே மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். ஸோ இது எதனால் அப்படின்னா, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கிறதுனால தான். ஐஆர் சென்சார் அப்படின்றது இன்ஃப்ராரெட் சென்சார், இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சுகளை கணிக்கக்கூடிய ஒரு சென்சார். ப்ரெஷர் சென்சார் அப்படின்றது ப்ரெஷரை வந்துட்டு டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார். லைட் சென்சார் அப்படின்றது இந்த நார்மலாக லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் பார்த்தோம்ல, எல்டிஆர், அந்த மாதிரி இருக்க சென்சார். அடுத்து டச் சென்சார்னா, நம்ம தொடுறதை டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார். டச் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற சென்சார் டச் சென்சார். அப்புறம் கலர் சென்சார், கலரை டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் கலர் சென்சார். ஸோ இந்த மாதிரி சென்சாரோட டைப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதுதாங்க சென்சார் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீஃப் டெஃபினேஷன். உங்களுக்கு சென்சாரை பற்றின இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் ஆர்க்ஸ்வேல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.